Hi guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ நான் டேட்டில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்றதை பற்றி தான் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் மார்னிங்கில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நைட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் நைட்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் நைட்டில் வந்து கிளென்சிங்க்கு வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், நம்மோட கேமமாயில் அண்ட் ஒயிட் டீ ஸ்கின் ரீவைவல் ஃபேஸ் வாஷ். அண்ட் இது வந்து என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். நான் வந்து ஒரு 3-4 டியூப்ஸ் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னு போட்டிருக்கு. எனக்கு வந்து ட்ரை சம்மர்ஸ்ல ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு ஆரஞ்ச் கலர் பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு ஜென்டிலான எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கும். நல்ல ஹெவி திக் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பார்ட்டிகல்ஸ் இல்லை, அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இதோட ஸ்மெல் கூட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்மெல். அண்ட் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாது. ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து தாராளமாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். இது ரேட் வந்து 350 நினைக்கிறேன். ரொம்ப சீப்புலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் 350 நினைக்கிறேன். பட் இது ஒர்த் த மணி. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு கிளியர் லிக்விட், வந்து அதில் வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் பார்ட்டிகல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது க்ரீம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் கிடையாது. ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ் வந்து இந்த ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட்னு ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது. இது ஒரு பிங்க் கலர் பாட்டில், அதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ். அண்ட் அதுலேயும் வந்து குட்டி குட்டியாக எக்ஸ்போலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதுவும் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹார்ஷ் ஆகாமல் எக்ஸ்போலியேட் பண்ணும். அண்ட் அது வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அது கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் அது வந்து அரௌண்ட் 500 to 540 நினைக்கிறேன். அதோட ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டேன். நீங்கள் தாராளமாக அந்த ஃபேஸ் வாஷும் ட்ரை ஸ்கின் பீப்புள் ட்ரை பண்ணலாம். அடுத்து டோனிங். டே டைமில் வந்து நான் வந்து இந்த ஃபேஸ் மிஸ்ட் தான் வந்து டோனராக யூஸ் பண்ணுவேன். அண்ட் நைட் டைமில் வந்து நான் அந்த பாடி ஷாப்போட டீ ட்ரீ டோனர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபார் பிளெமிஷ்டு ஸ்கின்னு போட்டிருக்கு, பட் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஹீட் பாயில்ஸ்லாம் வருதுன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. இது வந்து பிளெமிஷ் சூட்டபிள் ஃபார் பிளெமிஷ்டு ஸ்கின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு பிளெமிஷஸ் இருந்துன்னா நீங்கள் தாராளமாக இந்த டோனர் யூஸ் பண்ணலாம். பிளெமிஷஸ் ஆக்னே ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக இந்த டோனர் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு டோனர் என்கிட்ட என்ன இருக்குன்னா ப்ளம்மோட க்ரீன் டீ ஆல்கஹால் ஃப்ரீ டோனர். அண்ட் இந்த டோனரும் ஆக்சுவலி ஃபார் ட்ரை ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு. ஆமாம், இங்கே பாருங்கள், ஆயிலி காம்பினேஷன் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு தான் இந்த டோனரும். பட் நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வருது இப்போது, அதனால நான் இந்த டோனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளம் வந்து ரொம்ப குட் ப்ராண்ட் ஸ்கின் கேர் ரேஞ்சுக்கு. எனக்கு ப்ளம்மோட நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுலேயே வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் ஒயிட் டீ அண்ட் கேமமைல் அந்த ரேஞ்சிலே வந்து ஒரு டோனர் இருக்குது, அது ட்ரை ஸ்கின்ட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் அந்த டோனர் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆயிலி ஸ்கின் வந்து தான் நீங்கள் இந்த டோனர் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது 325 நினைக்கிறேன் இதோட ரேட். ஓகே, இதோட ரேட் வந்து 390 ருபீஸ். அண்ட் ப்ளம்லாம் எப்போவுமே 25% ஆஃபரில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டோனர்ஸ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, கொஞ்சம் காட்டன் பேட்ல அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரப் பண்ணுங்கள். அண்ட் கண்ணிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க எப்போவுமே. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மூக்கில், ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த டோனர்ஸை வந்து காட்டன் பேட்ல எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்படி பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நிறைய எக்ஸஸ் டர்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டோனர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆஃப் போர்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை ஹெல்ப் பண்ணும். ஸோ தர கண்டிப்பாக டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து டோனரை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து நைட்லேயும் வந்து நீங்கள் அண்ட் நைட்டில் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லேயர் பண்ண பிடிக்கும் டேவை விட. ஏன்னா நைட் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரெஸ்ட்டில் இருக்க போது, ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து லேயர் பண்ணலாம். ஸோ ஆயில்ஸ் சீரம்ஸ் எதுவாக தான் நான் நைட்டில் தான் அப்ளை பண்ணுவேன், மார்னிங்கில் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ வந்து நான் நைட்டில் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னா, டோனர் வந்து நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து நைட் வந்து சீரம் அப்ளை பண்ணுவேன் ஸ்கின்ல. ஸோ என்னோடய ஃபேஸ் சீரம் இது வந்து ப்ளம்மோட இல்யூமினன்ஸ் த பிரைட் மேக்ஸ் ஃபேஸ் சீரம். இது வந்து நீங்கள் மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், பட் நான் நைட்டில் தான் வந்து ஸ்கின்ல வந்து ப்ராடக்ட்ஸ் லேயர் பண்ண ப்ரிஃபர் பண்ணேன், அதனால் நான் நைட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் இப்போ காலி ஆயிடுச்சு. அண்ட் இது போட்டிருக்கிற மாதிரி இது வந்து ஒரு
பிரைட்டாக உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் ஆகும். நீங்கள் நைட் நைட் இதை அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க, ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பிரைட்டாக ஸ்கின் வந்து நல்லா ரேடியண்ட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஃபேஸ் சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சீரம்லாம் ட்ரை பண்ணுன்ற ஆசை இருந்தால் மட்டும் இந்த மாதிரி சீரம்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா நார்மல் சிடிஎம் ப்ராசஸே நைட்டுக்கும் போதும். இந்த நைட் க்ரீம் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ப்ளம்மோட கிரேப் சீட் அண்ட் சீபெக்தான் நைட் க்ரீம். ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து நல்லா நீங்கள் இது அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா மார்னிங் இருக்கும்போது உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பல் ஆகுது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நைட் க்ரீமில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ப்ளம்மோட நைட் க்ரீம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். இந்த நைட் க்ரீம் வந்து இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ரேட் வந்து இந்த ரேட் வந்து மென்ஷன் ஆகலை, நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இதோட ரேட் என்னன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஃபைன் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, அதனால் நான் வந்து ஒரு ஐ க்ரீம் வந்து இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ க்ரீமுக்கு நான் யூஸ் பண்ண டீ கூட பயோ ஆமண்ட் ஐ க்ரீம் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு இது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. அண்ட் இது என்னென்னா நம்ம ரொம்ப நிறைய அப்ளை பண்ணுறோன்னா கண்ணுக்குள்ளே போயிட்டு எனக்கு பயங்கரமாக எரிச்சல் தண்ணி வருது அதெல்லாம் இருக்குது. என்கிட்ட இருக்குன்னு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு நைட் க்ரீம் ஐ க்ரீம் இருந்தால் இந்த ஐ க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது நல்லா ஐ க்ரீம் இருந்தால் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இதை யூஸ் பண்ணுறேன், பட் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கலை. அண்ட் நிறைய நான் வந்து இப்போது ஐ கிட்ட கண்ணு கிட்டலாம் அப்ளை பண்ணிட்டால் கண்டிப்பாக கண்ணுக்குள்ளே போய் ரொம்ப எரிச்சல்லாம் வருது. ஸோ அதனால் இந்த ஐ க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது நல்ல ஐ க்ரீம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்து பிக்சர்ஸ் எதாவது இன்சர்ட் பண்ணுறேன். ரிவ்யூ எதாவது நல்லா தான் படித்தேன். ஆக்சுவலி பாடி ஷாப் ஒரு ஐ க்ரீம் நல்லா இருக்குன்னு நான் ரிவ்யூ படித்தேன். உங்களுக்கு வேணும்னா அது அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் நான் ட்ரை பண்ணதில்லை. அண்ட் இந்த ஐ க்ரீமும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஓகேயான ஒரு ப்ராடக்ட் தான், ரொம்ப சூப்பர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் நீங்கள் கண்ணு கிட்டே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இது கண் எரிச்சல் கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடவே பண்ணிடலாம். வீட்டில் பண்ணுற இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆக்னிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வருதுன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் வந்து இந்த அரோமா ட்ரெஷர்ஸோட ட்ரீட் ட்ரீ பியூர் எசென்ஷியல் ஆயில் இதை வந்து கொஞ்சமாக என் கையில் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அங்கே வந்து நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். இது 1 week கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃப்ரெஷ் பிம்பிள்ஸோ இல்லை என்னென்னா ஆக்னிஸாலாம் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிடும். ஸோ வந்து இது நான் வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது எனக்கு இங்கே கொஞ்சம் ஹீட் பாயில்ஸ் இப்போ வருது. ஸோ அதனால் இது நான் வந்து நைட்டில் வந்து கண்டிப்பாக அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு 1 week வந்து ட்ரை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்து நைட்டில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுனால் நீங்கள் நைட் டைமில் வந்து நிறைய இந்த ஆயில்ஸ் ஃபேஷியல் ஆயில்ஸ்லாம் வருது அதெல்லாம் கூட நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நைட்டில் லிப் பாம்க்கும் நான் வந்து இந்த மேஜிக் போர்ஷனோட சாக்கோலீஷியஸ் லிப் பாம் சாக்லேட் அண்ட் மில்க் ஃப்ளேவர். இது வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் லிப் பாம். அண்ட் இது தான் நான் வந்து நைட்டுக்கும் நான் அப்ளை பண்ணுவேன். அந்த இது வந்து நல்லா லிப்ஸை வந்து செம்ம சாஃப்ட் ஆகுது. நீங்கள் தாராளமாக இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நினைக்கிறேன், நீங்கள் தாராளமாக வந்து இந்த லிப் பாம் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நான் வந்து டே டைமில் வந்து வெறும் ஃபேஸ் வாஷ் தான் பண்ணுவேன். ஸ்க்ரப்பிங் எக்ஸ்ஃபோலியேஷன்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நான் எல்லாமே நைட்டில் தான் பண்ணுவேன். அண்ட் ஃபேஸ் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு நான் ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு டிஎவைட காஃபி ஸ்க்ரப் இது தான் வந்து நான் வீக்லி 2x வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வீக்லி 2x அது மாதிரி என்ன பண்ணுவேன், லிப் ஸ்க்ரப். இதுவும் வந்து ஒரு டிஐஒய் லிப் ஸ்க்ரப் தான். இதுவும் நான் வந்து வீக்லி 2x லிப்ஸ்டிக்கை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்க்ரப்பும் வந்து நான் வீக்லி 2x யூஸ் பண்ணுவேன். இதுவும் ரெண்டுமே வந்து நான் நைட் டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். நான் மார்னிங்ல ஸ்க்ரப்ஸ் எக்ஸ்ஃபோலியேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே என்னோட மை டைம் ஸ்கின் கேர் ருட்டீனில் தான் வரும். ஸ்கின் கேர் ருட்டீனில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்கள் பாடியை நீங்கள் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் ஸ்கின்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நிறைய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 4 to 5 liters தண்ணி தான் டெய்லி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் பாடியை மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை, உங்கள் ஸ்கின்னையும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணால், நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். தண்ணி குடிங்க. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்டர்னலாக உங்கள் ஸ்கின்னை தான், சும்மா இந்த கிளென்சிங் டோனிங் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக தான் உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம். பட்
இன்டர்னலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. அவங்க நிறைய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் ரிச் ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. இது வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக நான் நிறைய வாட்டர் இன்டேக் பண்ண எனக்கே என்னோடய ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஸோ அதனால் என் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக டல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு நான் வந்து 4 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கிறதுனால என்னோடய ஸ்கின்ல வந்து எனக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியுது. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரி இன்டர்னலாகவும் உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னலாக பார்த்துக்கிறத விட இன்டர்னலாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து இன்டர்னலாகவும் நல்லா கேரட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க, அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். கேரட், டொமேட்டோஸ் இந்த மாதிரி அண்ட் நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க, நிறைய சாலட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ராவாக நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லது. வெஜ்ஜீஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நிறைய ராவாக எடுத்துக்கோங்க. அதெல்லாமே உங்கள் ஸ்கின்னோட ஸ்கின்னுக்கு வந்து அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதான் கைஸ் அந்த நைட் கேர் ரொட்டீன் பற்றி நான் பேசிட்டு நான் நைட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றதை பற்றி நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.